சமீபத்தில் நம்ம இந்த இட்டாலியிலேருந்து திரும்பிய ஒருத்தர் அனுப்பிய அந்த பேட்டியை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அஜாக்கிரதையாக இருந்தாங்க, ஏதோ சைனாவில் நடந்த பிரச்சனை தானே, இதனால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்த காரணத்தினால தான் அவங்களுக்கு இந்த கொரோனாவுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஊடகத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயம், அவங்க வீட்டு பெரியவர்களுக்கு அந்த தொற்று ஏற்பட்ட போது அதை பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்கலை அப்படிங்கிறதும் அவருடைய இன்னொரு கருத்து. அந்த வகையில் இந்தியாவில் மொத்த கொரோனா பாதிப்பு 1251 இப்போ உயர்ந்திருக்கு. டே பை டே இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். அப்போ நாளுக்கு நாள் நிலைமை திங்ஸ் ஆர் கெட்டிங் வர்ஸ்ட், அதாவது நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1251 நபர்களுக்கு இன்றைக்கி இந்தியாவில் கொரோனா பாதிப்பு இருக்குது. ஸோ இட்டாலியிலையும் சரி, இட்டாலியில் வந்து ரொம்ப அஜாக்கிரதையால் கூடுச்சு, சீனாவில் வந்து ஜாக்கிரதையால் அந்த நாடு தப்பிச்சது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நாமும் கவனமாக இருந்து சீனாவை போல் பாடம் கற்று இத்தாலியுடைய செயல்பாடுகளிடமிருந்தும் பாடம் கற்று நம்மை நாம் தற்காத்துக் கொள்வது நமக்கு நல்லது. இத்தாலியுடைய பிரதமர் ஊடகங்களில் தோன்றி எங்களுடைய பிணங்களை புதைப்பதற்கு கூட எங்களுக்கு இடமில்லை என்று அழுத அந்த காட்சி நம்ம உள்ளத்தை இன்னும் உலுக்கிக்கிட்டு தான் இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு தற்போது 1251 தொட்டிருக்கும் இந்த டெத் டோல் இதோடு நின்று உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவரும் நிவாரணம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். நன்றி.